தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் ஷெர்லி அப்படித்தான் என்ற அருமையான கதையினை பார்க்கலாம். காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. வாசலில் ஷெர்லி பிராங்க் நின்று கொண்டிருந்தாள். அவள் பூசிய லாவெண்டர் சென்டின் மனம் அவள் வீட்டிற்குள் வருவதற்கு முன்னதாகவே நுழைந்திருந்தது. இவ்வளவு அடர்த்தியான வாசனை திரவியத்தை பூசிக்கொள்கிற ஒரே பெண் அவளாகத்தான் இருக்கக்கூடும். ஷெர்லி பிராங்க் வாசலில் நின்று கொண்டிருக்கிறாள் என்றால் அன்று 7ஆம் தேதி என்று அர்த்தம். ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஷெர்லி அப்பாவை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வருவது வழக்கம். இது 25 வருடங்களுக்கும் மேலாக நடந்து வருகிறது. அப்பா கடந்த 1 வருஷமாகவே நோய் முற்றி படுக்கையில் கிடக்கிறார். பேச்சும் ஒடுங்கிவிட்டது. கழிப்பறைக்கு தூக்கி போய் விடுவதற்கு கூட ஆள் வைத்தாகிவிட்டது. யார் அறைக்குள் போனாலும் அவருக்கு முகம் தெரியவில்லை. காதும் மங்கிவிட்டதால் சப்தமாக பேசிய போதும் அவர் கேட்டுக்கொண்டதாகவே இல்லை. அப்பாவை தேடி வருபவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஆனால் ஷெர்லி வர தவறுவதே இல்லை. எங்கள் ஊரில் இருந்த ஒரே ஆங்கிலோ இந்தியன் பெண் ஷெர்லி மட்டும்தான். அவள் எப்போதும் பூ போட்ட கவுன்களைத்தான் அணிகிறாள். பாரதி நகரில் புது வீடு கட்டிக்கொண்டு குடியேறிய போதும் ஒரு காலத்தில் தனக்கு வாடகைக்கு வீடு கொடுத்தவர் என்ற முறையில் அப்பாவை காண வருவதை ஷெர்லி வழக்கமாக கொண்டிருந்தாள். சென்ற மாதம் வந்தபோது கூட அம்மா இப்படி சொன்னாள். ஏன் ஷெர்லி உன்னை இப்படி வருத்திக்கிற? அவருக்கு நீ வந்து போறது கூட தெரியாது. உனக்கு தான் வீண் அழைச்சல். அப்படி இல்லை மீனாமா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது. அது என் கடமை என்று அப்பாவின் அறைக்குள் போய் அவர் கைகளை எடுத்து தன்னுள் வைத்து கண்ணை மூடி பிரார்த்தனை செய்துவிட்டு 10 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். பிறகு விடை பெற்று கொண்டு போய்விட்டாள். இன்றைக்கும் அதற்காகத்தான் வந்திருக்கிறாள். என்ன மனுஷி அவள்! எப்போதோ தனக்கு குடியிருக்க வாடகை கொடுத்த ஒருவரை இத்தனை ஆண்டுகளாக தேடி வந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. நன்றி உணர்ச்சி என்பது இவ்வளவு ஆழமானதா என்று கூட தோன்றியது. பல ஆண்டுகளாக பழகி பழகி ஷெர்லி எங்கள் வீட்டு பெண்களில் ஒருத்தியாகவே மாறியிருந்தாள். எனது தங்கையின் திருமணத்தின் போது ஷெர்லிக்கும் பட்டுப்புடவை எடுத்து தந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு திருமணத்தின் போது மணமகனுக்கு ஒரு மோதிரம் அணிவித்ததோடு தனது வீட்டில் புதுமண தம்பதிகளுக்கு விருந்தும் கொடுத்தாள். ஷெர்லி பேசுவது ஒரு பறவை சப்தமிடுவதைப் போல அழகாக இருக்கும். ஒவ்வொரு முறை அப்பாவை காண வரும்போதும் வீட்டில் தயாரித்த முந்திரி கேக் ஒன்றை அழகான காகிதம் சுற்றி எடுத்து கொண்டு வருவாள். ரயில்வே பீடர் ரோட்டில் எங்களுக்கு 6 வீடுகள் இருந்தன. அதை வீடு என்று கூட சொல்ல முடியாது. புறா கூடு போன்ற சிறிய இருட்டறை, லயன் வீடு என்று சொல்வார்கள். அதில் ஒன்றில்தான் ஷெர்லி ஆரம்ப காலத்தில் குடியிருந்தாள். அவளது கணவன் பிராங்க் எங்கள் ஊரில் இருந்த கேத்தி மில்லில் வேலை செய்து கொண்டிருந்தவன். அவனது புகைப்படத்தை பார்த்திருக்கிறேன். கிரிக்கெட் விளையாட்டுக்காரன் ரோஜர் போன்ற முக அமைப்பு அவனுக்கு இருந்தது. பிராங்க் பர்கான்பூரில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஷெர்லியோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஷெர்லியின் கணவன் ஹெர்பர்ட் ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தான். அவனுடன் வாழ்ந்து ஷெர்லி ஸ்டீவ் என்ற குழந்தையை பெற்றிருக்கிறாள். அந்த நாட்களில் தன் கணவனை காண வந்த பிராங்கோடு டென்னிஸ் விளையாடத் தொடங்கியதில் ஏற்பட்ட பழக்கம் அவன் மீதான காதலாக உருமாறியது. அதை ஷெர்லி ஸ்ட்ரேஞ்ச் லவ் என்று சொல்வாள். ஸ்ட்ரேஞ்ச் என்ற சொல்லை அவள் உச்சரிக்கும் போது அதன் உண்மையான அர்த்தம் வெளிப்படுவது போல அவ்வளவு அழகாக இருக்கும். காதலின் தீவிரத்தில் ஹெர்பர்ட்டை விட்டுவிட்டு பிராங்கோடு அவள் மைசூருக்கு கிளம்பி போனாள். அங்கிருந்து கோராக்பூர், பின்பு புதுச்சேரி, அதன் பிறகு எங்கள் ஊரில் ஆரம்பிக்கப்பட்ட கேத்தி மில்லின் பொறியாளராக பிராங்க் வந்து சேர்ந்தான். ஷெர்லிக்கு 3 பிள்ளைகள். அதில் மூத்தவன் மார்டி, இளையவன் ஹெப்பா, 3வது பெண் டோல். வந்த புதிதில் மில்லின் உள்ளேயே இருந்த குடியிருப்பில் அவர்கள் வசித்தார்கள். கிராப் தலையுடன் ஒரு வெள்ளைக்காரி சைக்கிள் ஓட்டிக்கொண்டு ஊரை சுற்றுகிறாள் என்று அன்று ஊரே அவளை பற்றி கேலி பேசிக் கொண்டிருந்தது. ஷெர்லியின் அடையாளம் அவளது பொன்னிறமான தலைமயிர் மற்றும் சிகப்பு நிற ராலிஸ் சைக்கிள். ஷெர்லி சிகரெட் பிடிக்கிறாள் என்பதை பற்றி ஆண்கள் வியந்து பேசிக்கொள்வார்கள். ஷெர்லிக்கு புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் அதிகம். மில்லில் நடந்த விளையாட்டு போட்டிகளின் போது அவள் அருணா ஸ்டுடியோ போட்டோகிராஃபரிடமிருந்து கேமராவை வாங்கி விதவிதமாக போட்டோக்கள் எடுத்தாள். ஷெர்லியின் கணவன் பிராங்க் மஞ்சள் காமாலை கண்டு இறந்து போகும் வரை அவளுக்கு அந்த ஊரில் அதிகம் ஆட்களை தெரியாது. காய்கறி மற்றும் பழங்கள் வாங்குவதற்கு மார்க்கெட் போய் வருவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குழந்தைகளை அழைத்து கொண்டு
புனித மேரி தேவாலயத்துக்கு பிரார்த்தனை செய்யப்போவதும் அன்றாடம் வீட்டில் இசை கேட்பதும் தான் அவளது உலகமாக இருந்தது. ஆனால் பிராங்கின் மறைவு அவளது உலகை அப்படியே களைத்து போட்டது. 3 குழந்தைகளை வைத்து கொண்டு அவள் குடியிருக்க வீடு கிடைக்காமல் தேடி அலைந்த நாட்களில்தான் அப்பாவை சந்தித்திருக்கிறாள். ஒரு மழை காலத்தின் அதிகாலை அது. அப்பா மில்லின் உள்ளிருந்த மைதானத்தில் நடைப்பயிற்சிக்கு போவது வழக்கம். நிறைய மரங்கள் அடர்ந்திருந்த அந்த மில்லின் உட்புறச்சாலைகள் மிகவும் அழகானவை. அதுவும் காலை வேளையில் பறவைகளின் சப்தமும் இலைகளின் பசுமையும் பார்த்து கொண்டு நடப்பதற்கு ரம்யமாக இருக்கும். அன்றைக்கும் காலையில் அப்பா நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு அந்த பெஞ்சினை தேடி வரும்போது அதில் ஷெர்லி உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவள் புகைப்பிடித்து கொண்டிருந்திருக்கிறாள். தனிமையில் ஒரு பெண் கவலை தோய்ந்த முகத்துடன் புகைப்பிடித்து கொண்டிருந்த காட்சி அப்பாவின் மனதை ஏதோ செய்திருக்க வேண்டும். அவர் தயக்கத்துடன் அதே பெஞ்சில் தான் உட்காருவதா வேண்டாமா என்று நின்றபோது அவள் கண் ஜாடையில் உட்காருங்கள் என்று சொல்லியிருக்கிறாள். அப்பா பெஞ்சின் ஒரு நுனியில் உட்கார்ந்து கொண்ட போது ஷெர்லி அவரிடம் தயக்கத்துடன் தனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறாள். அப்பா அவளிடம் மை டியர் ஃப்ரெண்ட், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று கேட்டிருக்கிறார். அறிமுகமே ஆகாத தன்னை தோழி என்று அவர் அழைத்த விதம் அவளை நெகிழச் செய்திருக்க வேண்டும். அவள் தனது நிர்கதியை சொல்லி அழுதிருக்கிறாள். அப்பா அவள் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்துவிட்டு பிறகு, குழந்தைகளை அழைத்து கொண்டு உனது பொருட்களை எடுத்துக்கொள், வீடு நான் தருகிறேன் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார். அன்று மாலை எங்களது லைன் வீடுகளில் காலியாக இருந்த ஒன்றில் ஷெர்லியை அப்பாவே குடியமர்த்தியதோடு அவள் கையில் 100 ரூபாய் பணம் கொடுத்து, இதை வைத்து கொண்டு ஒரு தையல் மிஷினை வாங்கி பிழைத்துக்கொள், இந்த வீட்டிற்கு வாடகை எதையும் தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஷெர்லி தையல் மிஷினை வாங்கவில்லை. அவள் மதுரைக்கு போய் ஒரு கேமராவை வாங்கி கொண்டு வந்தாள். திருமண வீடு, பள்ளி நிகழ்ச்சிகள், பொதுக்கூடங்கள் என பல்வேறு புகைப்படங்களை எடுத்துத்தர துவங்கினாள். வீட்டிலேயே ஒரு அறையை புகைப்பட பணிகளுக்கு என ஒதுக்கிக் கொண்டாள். அவளது பிள்ளைகள் அரசு பள்ளியில்தான் படித்தன. அப்பா அவளிடம் வாடகை கேட்கவே இல்லை. அழகான ஒரு இளம் பெண் உள்ளூரில் புகைப்படம் எடுத்து வாழ்வது எளிதானதில்லை. ஷெர்லியை சந்திக்கிற ஆண்கள் ஒவ்வொருவரும் அவளுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளவே ஆசைப்பட்டார்கள். அவள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மிகுந்த கோபக்காரி என்ற தோற்றத்தை உருவாக்கி கொண்டாள். அவளது பேச்சில் நடையில் அகம்பாவம் கொண்டவள் போலவே இருப்பாள். பொது இடங்களில் அவள் சிகரெட் பிடிப்பதை பலரும் திட்டியிருக்கிறார்கள். அவள் தன்னை அவமானமாக பேசிய ஆட்களை குடையால் அடித்திருக்கிறாள். அப்பா ஒருபோதும் அது எதையும் பற்றி அவளிடம் கேட்டுக்கொண்டதே இல்லை. அப்பா சில வேளைகளில் அவளுக்கு கடனுதவி செய்திருக்கிறார், சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். அப்பாவிற்கு இப்படி ஒரு பெண் தோழி இருப்பதை பற்றி உறவினர்கள் பலரும் அவதூறு பேசிய போது, அம்மா அது அவரது விருப்பம், அவர் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா முக்கிய நிகழ்வுகளையும் ஷெர்லிதான் புகைப்படம் எடுத்திருக்கிறாள். அப்பாவை மர நிழலில் நிற்க வைத்து அவள் எடுத்த புகைப்படம்தான் இப்போது ஹாலில் மாட்டப்பட்டிருக்கிறது. அவளுடன் நட்பாக பழகிய போதும் ஒரு தடவை கூட அவள் வீட்டிற்கு அப்பா போனதே இல்லை. ஷெர்லி அப்பாவை தங்கரத்னம் என்று பெயரை சொல்லித்தான் கூப்பிடுவாள். ரெட்டினம் என்று அவள் உச்சரிப்பதை நாங்கள் கேலி செய்வது வழக்கம். அப்பா அவளுடன் ஆங்கிலம் பேசும்போது கச்சிதமான வார்த்தைகளை தேர்வு செய்து கவிதையைப் போல் இப்படி பேசுகிறார் என்று எங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும். அவர்கள் பேசிக்கொள்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருப்போம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதிய சொல்லை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் ஆப்லி என்ற சொல்லை கேள்விப்பட்டேன். ஷெர்லி போன பிறகு அப்பாவிடம் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டபோது, ஐ பிலீவ் என்பதைத்தான் அப்படி சொல்கிறாள் என்றார். உங்கள் கணவர் ஒரு ஜெம், அவரை கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களுடன் எப்போதும் துணையிருப்பார் என்று ஷெர்லி அம்மாவிடம் பலமுறை சொல்லியிருக்கிறாள். ஒருமுறை அம்மா உடல்நலம் அற்று மருத்துவமனையில் இருந்தபோது யாரோ சொன்னார்கள் என்று ஷெர்லி அம்மா நலம் பெறுவதற்காக இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் மொட்டையடித்து கொண்டு வந்து நின்றாள். அவள் கையில் திருநீறு பொட்டலம் இருந்தது. அதை கண்ட அம்மா தன்னை மீறி வெடித்து அழுதுவிட்டாள். அந்த ஒரு செய்கை அவளை ஒரு உடன் பிறந்த தங்கையைப் போல அம்மாவை நினைக்கச் செய்துவிட்டது. ஒரு நாள் அம்மா என்னிடம் சொன்னாள், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம ஊரில் வந்து புருஷனை பறிகொடுத்து 3 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாப்பாரு, அவளுக்கு நம்ம விட்டா யாரிடா இருக்கா, அவள் தலையெழுத்து
இங்கே வந்து கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு. அவள் இடத்துல நான் இருந்திருந்தா வேதனையில் நேர செத்தே போயிருப்பேன். அவளை பார்த்து தாண்டா நான் வாழவே கற்றுக்கிட்டேன். தனது கஷ்டங்களை பற்றி ஷெர்லி யாரிடமும் புலம்பியதில்லை. தனது சந்தோஷங்களை மட்டுமே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறாள். ஷெர்லியிடம் சில அபூர்வமான குணங்கள் இருந்தன. அதில் ஒன்று தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுவது. இதற்காகவே அவள் மாட்டு இறைச்சியை விலை கொடுத்து வாங்குவாள். தனது சைக்கிளில் வீதி வீதியாக போய் தெருநாய்களை அழைப்பாள். அவளை கண்டதும் நாய்கள் தானே ஒன்று கூடி விடுகின்றன. நாய்களின் முதுகை தடவிவிட்டு கொண்டு வந்திருந்த உணவை நாய்களுக்கு கொடுப்பாள். பிறகு அந்த நாய்களுடன் உடலில் உள்ள உண்ணிகளை எடுத்து போட்டுவிட்டு சண்டை போடாமல் இருங்கள் என்று அறிவுரை சொல்லிவிட்டு சைக்கிளில் புறப்பட்டு போய்விடுவாள். அவள் ஆட்டுக்குட்டி ஒன்றை தனது கடைக்கு அழைத்து வந்து சாப்பிடுவதற்கு கத்திரிக்காய் வாங்கி தந்ததாக பெட்டிக்கடை கிருஷ்ணன் சொன்னபோது அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக எனக்கு தெரியவே இல்லை. ஷெர்லி அப்படித்தான். பள்ளி நாட்களில் எங்களை ஆங்கிலம் படிப்பதற்காக ஷெர்லி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அவள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தந்ததை விடவும் விதவிதமான இனிப்பு பண்டங்களை செய்து தந்து சாப்பிட வைத்து சந்தோஷப்படுத்தியதுதான் அதிகம். ஷெர்லியின் மூத்த மகன் மார்டி பள்ளியில் ஹாக்கி டீமில் இருந்தான். அவன் மிகச்சிறந்த விளையாட்டுக்காரன், ஆனால் கடுமையான முன்கோபி. போட்டி விளையாட்டுகளின் போது எதிரில் விளையாடுபவர்களை மட்டையால் அடித்து மண்டையை உடைத்து விடுகிறான் என்று அவனை பலமுறை நீக்கம் செய்திருக்கிறார்கள். மார்டி என்னுடன் சிநேகமாக இருப்பான். அவன் தீவிர எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தான். எந்த புதுப்படம் வந்தாலும் முதற் காட்சிக்கே போய்விடுவான். எம்ஜிஆரை போலவே இமிட்டேட் செய்து காட்டுவது அவனது வழக்கம். அவனை எப்படியாவது கடற்படைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது ஷெர்லியின் விருப்பம். ஆனால் அவன் அவளது ஆசையை நிறைவேற்றவில்லை. தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு மீனவ பெண்ணை காதலித்து மணந்து கொண்டு கருவாட்டு வியாபாரி ஆகி போனான். அதில் ஷெர்லிக்கு பயங்கரமான மன வருத்தம். அவள் கவலையுற்ற நாட்களில் அதிகம் வேலை செய்வாள். மனதை துயரத்திலிருந்து விடுபடச் செய்வதற்கு கடினமான வேலைகளை செய்ய வேண்டும் என்று தன் தாய் தனக்கு கற்றுத்தந்திருப்பதாக சொல்வாள். அடுத்ததாக ஹெபா. அவன் இடது கை பழக்கம் கொண்டவன். அவன்தான் அந்த வீட்டிலேயே பூஞ்சை. சில சமயம் எங்கள் வீட்டிற்கு அவனையும் ஷெர்லி அழைத்து வருவாள். என் அம்மா தரும் காஃபியை ஹெப்பா ஒருபோதும் குடித்ததே இல்லை. அவனால் சூடான எதையும் குடிக்கவே முடியாது. அவன் ஒரு குளிர் பிராணி. ஐஸ் கட்டிகளை வாங்கி வாயில் போட்டு தின்கிறான். எங்கள் ஊரின் பணி இவன் ஒருவனுக்குத்தான் மிச்சம் இருக்கிறது என்பாள் ஷெர்லி. ஹெப்பா நன்றாக மவுத் ஆர்கன் வாசிப்பான். அதற்காகவே அவனை தேடி நான் போயிருக்கிறேன். அதிலும் ஹிந்தி பாடல்களை வாசிக்க கேட்பது மயக்கம் தருவதாக இருக்கும். ஹெப்பா ஒருவன்தான் தனது தந்தையை அடிக்கடி நினைத்து கொள்கின்றவன். அவன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், இந்த கைகளால் அப்பாவை தொட்டிருக்கிறீர்கள் தானே, அதை எனக்கு தாருங்கள், உங்கள் வழியாக நான் அப்பாவை தொட்டுக் கொள்கிறேன் என்று கேட்பான். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு அழுவார்கள். அவன்தான் முதல் முதலாக என்னை கோனி யாக் குடிப்பதற்கு பழக்கியவன். யாரோ நண்பன் கொடுத்தது என்று ரகசியமாக ஒரு மூடி பிராண்டியை எனக்கு குடிக்க தந்து நண்பனை ஒரு பெண்ணை முத்தமிடுவதைப் போல ரசித்து குடிக்க வேண்டும். என்னை பார், ஒவ்வொரு சொட்டு சொட்டாக அவன் சுவைத்து குடித்து கொண்டிருந்தான். ஹெப்பா கிறிஸ்மஸ் காலங்களில் எங்கள் வீட்டிற்கு வந்து நட்சத்திரம் கட்டிவிட்டு போவான். அவன் எழுதிய ஒரு கவிதை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் வெளியாகியிருந்தது. ஷெர்லி அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக வான்கோழி பிரியாணி செய்தாள். ஹெப்பா தனது நண்பன் ஒருவனின் கல்யாணத்திற்காக சோழவந்தான் போய்விட்டு இரவில் திரும்பி வரும்போது சாலை விபத்தில் லாரியில் மோதி இறந்து போனான். அவன் உடலை பெற்றுக்கொள்வதற்காக ஷெர்லியை அழைத்து கொண்டு அப்பாதான் போயிருந்தார். ஷெர்லி மகனின் சாவில் உடைந்து போயிருந்தாள். 6 மாதம் காலம் வரை அவள் படுக்கையிலேயே கிடந்தாள். நாள் முழுவதும் மகனை நினைத்து அழுவதும் பிரார்த்தனை செய்வதுமாக தனது நாட்களை ஓட்டினாள். பின்பு ஒரு நாள் ஷெர்லி உடலும் மனமும் தேறி வந்து புகைப்படம் எடுக்க துவங்கினாள். அந்த வீட்டிலேயே ஷெர்லியோடு சதா சண்டையிடுகிறவளும் இந்தியாவை சுத்தமாக பிடிக்காதவளுமாக வளர்ந்தவள் டோல். எப்படி அதுபோல ஒருத்தி தனக்கு மகளாக பிறந்தாள் என்று ஷெர்லி அவளை திட்டியிருக்கிறாள். டோல் மிகவும் கர்வமான பெண். தான் ஒரு அழகி என்று பெருமிதம் கொண்டவள். அத்துடன் தான் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் என்பதை ஒவ்வொரு அசைவிலும் நிரூபணம் செய்து கொண்டே இருப்பாள். மற்றவர்கள் பேசும் ஆங்கிலத்தை கடுமையாக கேலி செய்வது, பையன்களைப் போல கிரிக்கெட் விளையாடுவது, பியர் குடிப்பது என்று டோலி செய்யாத வேலைகளே இல்லை. கடைசியில் தன்னை விட 15 வயது மூத்தவரான டாக்டர் இமானுவேலுவை பதிவு திருமணம் செய்து கொண்டாள். அதை கேட்டதும் ஷெர்லி அவளை குடையால் அடித்து வீட்டை விட்டு துரத்திவிட்டாள். அந்த டாக்டரை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சாபமிட்டாள்.
அதன் பிறகு ஷெர்லி தனிமையில் வாழத் துவங்கினாள். முன்பு போல அவள் புகைப்படம் எடுப்பதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மனதை அழுத்தும் வழியில் இருந்து விடுபடுவதற்காக பின்னல் வேலைகளை செய்ய துவங்கி நாள் முழுவதும் லேஸ் பின்னிக்கொண்டே இருந்தாள். ஷெர்லியின் மூத்த பையன் மார்ட்டி ஒரு நாள் திரும்பி வந்து தன்னோடு வந்துவிடும்படியாக அவளை தூத்துக்குடிக்கு அழைத்து கொண்டு போனான். தனது தங்கை டோலி அந்த டாக்டருடன் மும்பையில் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்று மார்ட்டி சொன்னதை கூட ஷெர்லி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தூத்துக்குடியில் இருந்து 10 நாட்களில் திரும்பி வந்துவிட்டாள். குழந்தைகள் இல்லாத அந்த வீட்டில் இருப்பது மூச்சு முட்டுகிறது. தான் ஒரு புது வீடு கட்டப்போகிறேன், அதில் தான் மட்டுமே வசிக்கப் போவதாக சொல்லியதோடு வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை எடுத்து பாரதி நகரில் ஒரு வீடு கட்ட துவங்கினாள். அப்பாதான் அந்த வீட்டினை திறந்து வைத்தார். அழகிய வீடாக இருந்தது. அந்த வீட்டில் அப்பாவின் புகைப்படம் ஒன்றினை ஹாலில் மாட்டி வைத்திருந்தாள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக அப்பாவிற்கு அவள் இங்கில்பர்டின் இசைத்தட்டுகளை பரிசாக கொடுத்தாள். ப்ரோ, உங்களுக்கு மனக்கஷ்டமாக இருந்தால் இதில் உள்ள லவ் வித் மீ ஆல் யுவர் ஹார்ட் பாடலை கேளுங்கள், அது ஒரு அருமருந்து என்று சொன்னாள். தேனை ருசித்து சாப்பிடுவதைப் போல அப்பா அந்த பாடல்களை துளி துளியாக ருசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு முறை ஷெர்லிஸ் சொன்னாள், மனிதர்களை துயரத்திலிருந்து மீட்பதற்காகவே பாடகர்களை கடவுள் படைத்திருக்கிறார். இங்கில்பர்ட் மதராஸில் பிறந்தவன். அவன் குரலில் நம்மூரின் வாசம் அடிக்கிறது இல்லையா என்று கூறினாள். ஷெர்லி நம் ஊர் என்று தமிழ்நாட்டினை குறிப்பிட்டதை அப்பா பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருந்தார். ஷெர்லி தனது துயரங்களை தனக்குள் ஒடுக்கிக் கொண்டு சக மனிதர்களை பூரண அன்புடன் நேசிக்க தெரிந்திருந்தாள். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று தோன்றியது. காலிங் வெல்லின் ஓசை மறுபடி கேட்டது. மாடியில் இருந்து நான் இறங்கி வருவதற்குள் உறக்கம் களைந்த அம்மா வாசல் கதவை திறந்துவிட்டு மிருதுவான குரலில் வெல்கம் ஷெர்லி என்று அழைக்கிற சப்தம் கேட்டது. இட் இஸ் மை ஸ்மால் கிஃப்ட் என்றபடியே ஷெர்லி கேக்கை முன்னால் நீட்டினாள். பிறகு என்னை பார்த்து புன்முறுவல் செய்தபடியே ஹவ் இஸ் யுவர் லைஃப் மை சன் என்று கேட்டாள். கிரேட் என்று சொன்னேன். அவள் தலையசைத்துவிட்டு மெதுவாக அப்பாவின் அறையை நோக்கி நடந்து போனாள். அம்மா கிச்சனுக்கு போய் ஷெர்லிக்காக காஃபி தயாரிக்க ஆரம்பித்தாள். நான் ஷெர்லியிடம் பேச வேண்டும் என்று ஹாலில் உட்கார்ந்து கொண்டேன். ஷெர்லி அயர்ந்து கிடக்கும் அப்பாவின் அருகில் போய் அவரது கைகளை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டாள். நீண்ட நேரம் அவருக்காக கண்களை மூடி பிரார்த்தனை செய்தாள். பிறகு யாரும் தன்னை பார்க்கிறார்களா என்று சுற்றிலும் திரும்பி பார்த்துவிட்டு அப்பாவின் காதருகே போய் சொன்னாள், ஃப்ரெண்ட், எனது மகள் டோலி கருக்கொண்டிருக்கிறாள், நான் பாட்டியாக போகிறேன். இந்த சந்தோஷத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காகவே வந்திருக்கிறேன். உனது மனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என்று எனக்கு தெரியும். நீ என்னை புரிந்து கொண்ட ஒரே மனிதன். டோலி நேற்றிரவு என்னிடம் போனில் பேசினாள் என்பது கூட தவறு. அழுதாள். கர்ப்பிணியாக உள்ள தன்னோடு உடன் வந்து இருக்கும்படியாக அழைக்கிறாள். நான் மும்பைக்கு போக இருக்கிறேன். ஒருவேளை இந்த ஊருக்கு நான் இனிமேல் திரும்பி வராமலே போகவும் கூடும். உன்னிடமிருந்து விடை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்ற நாளில் நீ செய்த உதவிதான் என்னை வாழ வைத்திருக்கிறது. நீ ஒரு உன்னதமான மனிதன். நீ செய்த நன்றியின் அடையாளமாக உன்னை ஒரு முத்தமிட விரும்புகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று குனிந்து உறங்கும் அப்பாவின் தலையில் அவள் முத்தமிட்டுவிட்டு கசையும் கண்களை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். பிறகு விடுவிடுவென படியிறங்கி வெளியே போக துவங்கினாள். அம்மா காஃபி கொண்டு வருவதற்குள் ஷெர்லி போயிருந்தாள். எங்கே ஷெர்லி என்று கேட்டபோது இப்போதுதான் போகிறாள் என்றேன். அவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. விசித்திரமான பெண் என்று அம்மா சொன்னாள். நானும் தலையாட்டி கொண்டேன். அம்மா அவள் கொண்டு வந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும்படியாக சொன்னாள். நான் ஷெர்லியின் கேக்கை பிரித்த போது அதில் குட்பை ஃப்ரெண்ட் என்று அழகாக வெண்ணிற கிரீமில் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்தபோது எண்ணேறியாமல் கண்கள் கலங்கியது. ஷெர்லி அடிக்கடி சொல்லும் ஸ்ட்ரேஞ்ச் என்ற சொல் ஏனோ மனதில் வந்து போனது. இத்துடன் இந்த கதை நிறைவடைகிறது. எத்தனை முறை இந்த கதையை வாசித்தாலும் விழி தாண்டி விழும் நீரை என்னால் கட்டுப்படுத்த முடிந்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான கதையை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கலாம்.